லிட்டில் ஹார்ட் கொக்குவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வெள்ளப்பூடு புளி குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் அதையும் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், வெள்ளப்பூடு. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து இதய ஆரோக்கியம், தோல் நோய், செரிமான கோளாறு, சர்க்கரை நோய், வயிற்றுப்புண், வயிற்று வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த வெந்தயம் யூஸ் ஆகுது. அப்புறம் சோம்பு போடுறேன். சோம்பு வந்து செரிமான பிரச்சனை, அப்புறம் சுவாச நோய்கள், வாய் துர்நாற்றம் நீங்க, அப்புறம் சர்க்கரை நோய், கல்லீரல் கணையத்தை சுத்தப்படுத்தவும், புற்றுநோயை தடுக்கிறதுக்கு புற்றுநோய் தடுப்பானாகவும் பெருஞ்சீரகம் ரொம்பவே பயன்படுது. கடுகு போட்டுரும், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதுல வந்து சின்ன வெங்காயமே அதிக அளவில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே உடலுக்கு நல்லது. சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டி தோல் உரிச்சு வச்சுருந்த வெள்ளப்பூடை இதோட்டு சேர்த்துக்கிறோம். வெள்ளப்பூடு இடுப்பு வலி, முதுகு வலி, குறுக்கு வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வெள்ளப்பூடு மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் வெள்ளப்பூடு பச்சையாக சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கி சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே இயற்கையான மருந்தும் கூட. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கணும். கத்திரிக்காயில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக யூஸ் பண்ணால் இந்த அரிப்பு, அந்த தோல் நோய் இருக்கவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிஞ்சு கத்திரிக்காயாக சேரணும். முத்தின கத்திரிக்காய் வந்து சமையலில் எடுத்துக்க வேண்டாம், பிஞ்சு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்ட உடனே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் தக்காளியும் இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நம்ம அன்றாட சமையலேயே இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு வந்து வதக்கும் போது எண்ணெயில் வதக்கிற பொருட்களுக்கு வந்து நான் நைஸ் உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு அவ்வளோ வதங்காது. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயாட்டிக் தான், அதனால் நம்ம மஞ்சத்தூள் வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், தனி மிளகாய்த்தூள். இது வந்து புளி குழம்புன்றனால மிளகாய்த்தூள் வந்து நிறைய போடலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் தான் வந்து புளி குழம்புக்கு அந்த ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும், அதனால் மல்லித்தூள் நிறையாவே போடுறேன். இந்த பொடியெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி, காயில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடுறேன். இந்த எண்ணெயிலே வந்து காய் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் ஒரு 1/2 கப் புளி ஊற்றுறேன், புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணிலேயே வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து காயில் பிடிக்கும், அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது பார்க்குறோம். நம்ம காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம போட்ட கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம புளி ஊற்றிக்கிறோம். ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ அடுத்த ஒரு சட்டியில் நான் தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 3 வரமிளகாய் போடுறேன்.
இது எதுக்குன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டேன், தாளிச்சுட்டு நம்ம வந்து குழம்ப அதில் கொட்டிடணும். இதில் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்க போகுது. இந்த புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் போடுறேன், மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள் எவ்வளவு வேணாலும் போடலாம். புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் மல்லித்தூள் வந்து நல்லா கெட்டியாக்கும் குழம்பு. குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள் போடுறேன். முதல்ல போட்டது காய்க்கு தேவையானது, இப்போ போடுறது குழம்புக்கு தேவையானது. போட்டு நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடறேன். குழம்பு கொதிக்குது. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொதிக்கும், இன்னும் கெட்டி ஆகலை. கிண்டி விட்டு காயெல்லாம் அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வைக்கிறேன். குழம்பு நல்லா கூடிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுத்த நல்லா இருக்கு. இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டுட்டு இந்த வாசனைக்கு நல்லா இருக்கும். கொத்தமல்லி போட்டால் புளிக்குழம்பு பொடிக்கும் போது போட்டு இறக்கிடணும். குழம்பு நல்லா கூடிடுச்சு. படத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நம்ம புளிக்குழம்புல சேர்த்துருக்க வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், மஞ்சள், வெள்ளைப்பூடு எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுதான். நம்ம உணவுலேயே மருந்து இருக்கனால மருந்துகளை அவாய்ட் பண்ணிட்டு உணவையே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அன்றாட உணவில் மிளகு ரசம் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதும் கூட. வளமும் காப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.